SmileyTrips.com, the domestic and international tour expert. எழுந்திருங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க முடிவு கட்டலன்னா நான் முடிவு கட்ட வேண்டியிருக்கும். ஒருத்தனை கட்டிக்கிட்டவெல்லாம் சந்தோஷமா இருக்கா, அஞ்சு பேரை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ எழுந்திருங்க. சில போது தியேட்டர் ஆக்டர்ஸ் வந்து இதுல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் வந்து நம்ம இங்க எவ்வளவு பிராடா பண்றோமோ கடைசியில இருக்கிறவங்களுக்கும் அது புரியும். தியேட்டருக்கும் அங்க பெரிய திரைக்கும் இல்ல சின்ன திரைக்கும் போகும்போது சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய மொமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்? மேக்கப் போட்டு நடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். மூஞ்சி ஃபுல்லா மேக்கப், இவ்வளவு ஜுவல்லரி போட்டுட்டு அப்பப்ப அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை டச் அப் கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு பண்றது, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் போடுற ஒரே மேக்கப் என்ன கருப்பாக்கிக்கிற மேக்கப் தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தலை கலைஞ்சிருச்சுன்னா கூட தொடாதீங்கம்மே. எனக்கு ஜான்சர் அணி வண்டியில் வந்திருக்கா, தலை கலைஞ்சிருக்கும், இவ்வளோ சந்தை நடந்திருக்கு, தலை கிடச்சிருக்கும், இதானே இயல்பு. இப்போ கவனம் எப்படி திரும்ப போகுது, என்னமோ போட்டிருக்கா போற, அந்த புடவை எங்கே வாங்கியிருப்பான், அந்த செயின் எங்கே வாங்கியிருப்பான்னு இருக்கும். நம்ம நடிப்பை கவனிக்கிறாங்கன்னா தெரியாது. நம்ம வீட்டில் எப்படி இருப்போம், நம்ம எப்படி வீட்டில் அப்படியே ஃபுல் ப்ளீட்ஸ் பண்ணிட்டு ஃபுல் மேக்கப்பில் தூங்கி எந்திரிக்க மாட்டோம். நான் வந்து ஒரு புரட்சி பண்ணணும்னு நினைப்பேன். மேக்கப் இல்லாமல் நடிங்க பாஸ், அது போதும். ஐ ஸ்டார்ட் வித் உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல, இங்கே வெடிச்சுது எனக்கு ஸ்டேஜ் ஏறணுன்றது, அந்த ஸ்பார்க் எது? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ. ஓகே, ஸ்கூல் 11th? ஆமாம், ஸ்கூல் படித்தப்போ ஃபஸ்ட்டு டைம் நான் ஸ்டேஜ் ஏறுறேன் நாடகத்துக்காக. சிண்ட்ரலா, அது ரொம்ப ஃபேமஸான நாடகம் இல்லையா, சிண்ட்ரலா ட்ராமா போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட் ஸ்டேஜிங். சரி, அதை தொடர்ந்து 12th ஸ்டாண்டர்டில் சான்ஸ்கிரிட் ட்ராமா ஒன்று, 1.5 hours வந்து ராமரா வேஷம் போட்டேன். 12th ஸ்டாண்டர்டில் 1.5 hours நம்ம சான்ஸ்கிரிட்ல பேசணும், அது என்னோட அடுத்தது. அதுக்கப்புறம் காலேஜ்லாம் வந்தேன். காலேஜ்ல வந்தோன்னா அப்படியே ஒரே கெத்து, காலேஜ் சேர்மன், டாப்பர் காலேஜ்ல, அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்தப்போ எல்லாத்துலயும் போய் கலந்துப்பேன். பிஹெச்டி இல்ல நீங்க? ஆமா. ஓகே, எல்லாத்துலயும் போய் கலந்துப்பேன் காலேஜ்ல யூஜி படிக்கிறப்போ. ஓகே, சோ எது எனக்கான ஒரு சரியான தேர்வுன்னு தெரியாம எல்லாம் போய் கலந்துப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் பண்றோம், நம்ம என்னதான் எதை நோக்கிதான் போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ என்னோட லாங்குவேஜ் ப்ரொஃபசர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் காயத்ரி நீ தியேட்டர் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு, நாடகம் தானே ஆல்ரெடி நடிச்சிருக்கோம், சரி அதையும் ஒரு கை பாத்துருவோமேன்ட்டு உள்ள போனேன். அப்போ நான் நடிக்கிறப்போ நடிச்சு காலேஜ்ல இருந்து ஒரு டாப் 2 பிக் பண்ணாங்க யூனிவர்சிட்டி ட்ரைனிங்காக. சோ அந்த டாப் 2ல நான் ஒன்னா வந்தேன். சோ எனக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யறதப்போ கிடைக்காத ஒரு ஒரு அபரிமிதமான சந்தோஷம் நான் நடிக்கிறப்ப கிடைச்சது. அது எல்லாம் உள்ள புகுந்து ஏதோ ஒரு 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 மேஜிக் பண்ணுச்சு. அப்ப முடிவு பண்ணேன், காயத்ரி நம்மளால நடிக்கதான் முடியும், நடிக்க மட்டும்தான் முடியும் நல்லா அப்படின்னு முடிவு பண்ணி அங்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஆரம்பிச்சது, நான் காலேஜ் செகண்ட் இயர்ல ஆரம்பிச்சது 2008-09, அந்த அங்க ஆரம்பிச்சு இப்ப 2022 வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ ஆரம்பம் எனக்கு தியேட்டர் தான். சோ 18 வருஷத்தை கடந்துட்டோம் நம்ம நாடகத்துல. சோ அதோட பரிணாம வளர்ச்சி தான், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் தான் வந்து நாடகத்துல இருந்து சீரியல் பண்றோம், சீரியலுக்கு அப்புறம் வெப் சீரிஸ், ஷார்ட் பிலிம்ஸ், அப்புறம் படங்கள். இப்போ இறுதியா எதிர்நீச்சல்ல வந்து அந்த பயணம் ஒரு 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 அடுத்த கிராஃப் நோக்கி போயிட்டு இருக்கு. பயங்கரமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு ரொம்ப நாள் உங்களோட அட்டையர்ஸ், இப்போ நீங்க வரக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அது ரொம்ப கம்மியா சில பேர்ட்ட தான் அது பார்க்க முடியும். அந்த பொட்டா இருக்கட்டும், அந்த ஆன்டிக் ஸ்டைலா இருக்கட்டும், இன்ஃபேக்ட் டாட்டூஸ், லைக் உங்களுடைய காஸ்டியூம்ஸ், எவ்ரி திங், லைக் அது ஒரு டோட்டலா ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும். அது எப்படி, அது அது தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருந்தனாலயா, எதனால? நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், அதுதான் அந்த அட்டென்ஷனை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்காகவும் நான் எந்த ட்ரெஸ்ஸும் பண்ண மாட்டேன், எந்த ஜுவல்லரி போட மாட்டேன், டாட்டூ ஸ்டைல் எல்லாமே எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நான் இருக்கேன் உண்மையாவே. அதுதான் அந்த யூனிக்னஸ்க்கு காரணமா இருக்கலாம். சில பேர் நிறைய ஜுவல்லரி போடக்கூடாதுமாங்க, எனக்கு அன்னைக்கு நிறைய ஜுவல்லரியில தான் வரணும்னு நினச்சா நான் வருவேன். சில போது வந்து நான் அப்படியே நைட் ட்ரெஸ்ல கூட வெளியில போவேன். சில போது வந்து ஃபுல்லா ஒரு புது சாரி கட்டிக்கிட்டு ஒரு டிசைனர் பிளவுஸ் போட்டு போவேன். ஸோ பேசிக்கா ஒரு லைன்ல சொல்லணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா குறிப்பா சொல்லுவாங்க பெண்களோட ஆடைகளை பத்தி ரொம்ப நீங்க எல்லாம் நோட்டமே கூடாது அப்படிம்பாங்க, பட் ஆனா அதை வந்து பண்ணலாம், தாராளமா ரசிக்கலாம். ஆமா, ஒரு பெண்ணுக்குள்ள தனக்காக தான் போடுற அப்படின்னாலும் இன்னொருத்தர் அதை கவனிச்சு அதை பாராட்டுறப்போ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் வரும். கண்டிப்பா அந்த சந்தோஷம் நிறைய முறை எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ தியேட்டர் அப்படின்றப்போ வந்து அதுல நிறைய ட்ராக்ஸ் இருக்கும். இப்போ எப்படின்னா இந்த மைம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், அப்புறம் வந்துட்டு புராண கதைகள் அது இருக்கும், அப்புறம் சோசியல் அவேர்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும்.
ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு? நான் இன்னமுமே தியேட்டரில் நான் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை இன்னமும் நான் மறக்க மாட்டேன். எதுவும் திரௌபதி தான். திரௌபதி கீச்சகவதம்னு ஒரு ப்ளே பண்ணும். ஸோ அதில் திரௌபதியாக இருக்கும். கீச்சகவதம்ங்கிறது வனவாசம் போய் கடைசி அந்த ஒரு வருஷம் யாருக்கும் தெரியாமல் இருக்கும், இல்லைன்னா திருப்பியும் ரிப்பீட் பண்ணும். அப்படின்றப்ப கீசகன் அந்த 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 ராஜாவோட இடத்துல வந்து புகலிடம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த கீச்சகனுக்கு வந்து திரௌபதி மேலே ஒரு இதுவாயிடும், அட்ராக்ஷன் ஆகி அவளை எப்படியாவது அடையணும்னு நினைப்பான். அப்போ வந்து எப்படி அவ அதை டேக்கிள் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட பீமன் கிட்ட சொல்லி அவனை கொல்றான். அந்த பார்ட் பேரே கீசக வதம், அவனை எப்படி வதம் பண்றாங்க அப்படின்னு. அதுல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மறக்கவே முடியாது, ஏன்னா அதுல மிக்சடா இமோஷன்ஸ் இருக்கும். அந்த பீக்ல ஒரு சோகம், கத்தல், அழுக, ஒரு 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 ரேப் சீன். அந்த கீசகன் வந்து அவளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு ஓடி வந்து துரத்தி அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் தடுக்கி கீழே விழுந்து அப்புறம் ஏந்து போய் அவங்க கிட்ட திருப்பி அடைக்கலம் கேட்கறது, அந்த மாதிரி ஒரு மிக்சடா இமோஷன்ஸ் இருக்கும். அதுல ரொமான்ஸ் இருக்கும், காதல் இருக்கும், இவன் மேல இருக்கிற வெறுப்பு இருக்கும், அவனை எப்படி சூழ்ச்சியா வதம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு இருக்கும். இப்போ வரைக்கும் என்னோட ஃபேவரட் வந்து இப்போ எல்லாருமே வந்து உங்களை சீரியல்ல பெர்ஃபார்ம் பண்ண அந்த படத்தை டைலாக் படத்துல உள்ள டைலாக் பேசி காமிப்பீங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு தியேட்டர் அப்படின்றப்ப அந்த லைவ்லியா சில விஷயங்கள் இருக்கும், அதுல ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா? எக்ஸ்பிரஸ் பண்ணி கீசகன் அவளை டிஸ்டர்ப் பண்றாங்கிறப்போ வந்து திரௌபதி வந்து பீமன் கிட்ட போய் அதை முறையிடுவா, ரொம்ப அலறலோட முறையிடுவா. எழுந்துருங்க, எழுந்துருங்க, உங்க மனைவியை தொட்ட கீசகன் இன்னும் உயிரோட இருக்கிறப்போ நீங்க எப்படி தூங்கலாம்? எழுந்துருங்க. அந்த ராணி என்ன கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியல. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன படுத்துற பாடு இருக்கே, ஐயோ என்னால முடியல. எழுந்துருங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்க முடிவு கட்டலைன்னா நான் முடிவு கட்ட வேண்டியிருக்கும். ஒருத்தனை கட்டிக்கிட்டு வரலாம் சந்தோஷமா இருக்க, அஞ்சு பேரை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, ஐயோ எழுந்துருங்க. இது ஞாபகம் இருக்கிற டயலாக் லைக் அந்த பீக் போகணும் இல்லையா, அந்த எமோஷன் ஏத்த பீக்குக்கு டோன் கொண்டு போகணும். நம்ம ரிஹர்சல் எல்லாம் ஓவர் பண்ணி 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 குரல் போயிடும், பர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு குரல் பேன் இருக்கும். அதுதான் அந்த எல்லாரும் சொல்லுவாங்க தியேட்டர்ன்றப்போ அந்த லாஸ்ட் சீட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த எமோஷன் கன்வே ஆகணும், எமோஷன் ஆகும். எல்லா எக்ஸ்பிரஷனையுமே நம்ம ப்ராடா பண்ணணும். கொஞ்சம் அந்த சில போது தியேட்டர் ஆக்டர்ஸ் வந்து இதுல எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் வந்து நம்ம இங்க எவ்வளவு ப்ராடா பண்றோமோ கடைசியில இருக்கிறவங்களுக்கும் அது புரியும். ஏன்னா சீரியல் மாதிரி க்ளோஸ் அப் வைக்க முடியாதுல்ல, அதுக்கு கம்ப்ரஸ்டாவே இருக்க முடியாது, ரொம்ப வைடரா பண்ணணும், பாடி பெருசா வர்க் பண்ணணும், மூவ்மெண்ட் இருக்கணும், டயலாக்ஸ் ஞாபகம் இருக்கணும், பக்கத்துல இருக்கிற கவுண்டர் டயலாக்ஸ்க்கு கரெக்டா ரியாக்ட் பண்ணணும், கவுண்டர் தப்பா பண்ணிட்டாங்கன்னா அதை மேட்ச் பண்ணி பண்ணணும். ஏன்னா செகண்ட் டேக் ஆப்ஷன் இல்ல தியேட்டர்ல, நீங்க ஒரு தடவை பண்றதுதான், அதுக்கு கிடைக்கிற கைத்தட்டலோ அதுக்கு கிடைக்கிற கிரிட்டிக்கோ நீங்க ஏத்துட்டு போய் தான் ஆகணும். சோ அதனால அப்ப ரொம்ப கவனமா ஒரு கீசகவதம்க்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 3 மாசம் ரிஹர்சல் போனும், தொடர்ந்து 3 மந்த்ஸ் ஆஃப் ரிகரஸ் ரிஹர்சல். இதுக்கப்புறம் அது நிறைய இடத்துல வந்து நாங்க பிளே பண்ணோம். எங்கேயாவது ஸ்லிப் ஆயிருக்கா? எனக்கு கீசகவதம்க்கு அப்புறம் ரொம்ப மனச தொட்ட பிளே வந்து பெர்னாதா. எனக்கு யூஸ்வலாவே இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும், சோ அந்த ஒண்ணு கொஞ்சம் டாமினண்டா இருக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் எனக்கு அதில், அதுலேயும் லீட் கிடச்சிது, இதுலேயும் லீட் பண்ணுற ஆப்ஷன் கிடச்சிது. இந்த பெர்னாத் ஆல்பாங்கிறது ரொம்ப ஒரு அருமையான கதாபாத்திரம் கண்டிப்பாக. ஆனால் அந்த தியேட்டர் ஆடியன்ஸ் அதுக்கான மக்களுக்கு வந்து ஒரு பயங்கர கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும், பயங்கரமாக இருக்கும்ல. என்ன இவ்வளோ நாள் நம்ம நடிச்சிருந்தாலும், நான் ஒரு 5 சீரியல் பண்ணியிருக்கேன். இந்த எதிர்நீச்சலுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நந்தினின்னு ஒரு சீரியல் அது பண்ணேன், சுந்தர் சி சாரோடது. ஓகே, அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. ஸோ அது நல்லா பர்ஃபார்மிங்காக இருக்கிற ஒரு ரோல், அது முடிச்சிட்டாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் நான் பண்ண சீரியல்னா நீங்க டாக்டர் காயத்ரியா, அப்ப டாக்டர் ரோல் பண்ணுங்கன்னே சொல்லி கொடுத்துட்டாங்க வரிசையா. அப்ப அப்படியே கஷ்டமா இருக்கும், நம்ம இதுக்காக வரலையே, நம்மளால இதை விட பல மடங்கு நல்லா பண்ண முடியுமே, நம்ம ஏன் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படியே குமுறலா இருக்கும். நான் போய் டைரக்டர்கிட்ட கேட்பேன், சார் நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் சார், டாக்டர் மாதிரி பண்ண சொல்றீங்களே சார், எப்படி சார் அப்படின்னு. பண்ணுமா பண்ணுமா பண்ணுமான்னு அது கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷமாவே பண்ணிட்டு இருந்தேன் சந்திரலேகா. அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் இஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ. அதாவது கண்டிப்பா சும்மா ஒரு நாள் வந்து ஒரு ரோல் பண்ணிட்டு போவேன்னு நினைச்சேன். எனக்கு அந்த கேரக்டரோட கேரக்டர் பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து
அது ஒரு கேரக்டரா அழகா டிசைன் பண்ணி கொடுத்திருந்தாரு திருச்சிலம் சார் எனக்கு. சோ அது அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலா ரொம்ப அதான் அவர் எப்படி டிசைன் பண்ணாரோ அது மக்கள்கிட்ட அப்படியே கரெக்டா போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அவர் டிசைன் பண்ண மாதிரியே பண்றேன்னா அதோட கூட குறைச்சல் பண்றேன்னா எனக்கு தெரியல, மக்கள் எல்லார்ட்டையும் அது போய் சேர்ந்துருச்சு. சோ அது கரெக்டா இருக்கிறதுனாலதான் இயக்குனரும் அதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து எதிர்நீச்சல் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. நான் இவ்வளோ நாளாக நடிக்கிறதுக்கு அந்த கிரேவிங்காக இருந்தது வந்து ஐலிக்கு அப்புறம் இது வந்து ஒரு சீரியல் பேசிஸில் என்னால் பண்ண முடியுதுன்னா அது எதிர்நீச்சல் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சீரியல். தியேட்டர் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இது நிறைவான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேஷன் இது வந்து இதை வச்சு நான் இதை முதலீடாக்கி நான் இன்னொன்று தேடலை, இது இந்த ஆத்மார்த்தமாக நான் இந்த இடத்துல பண்ணுறேன் இந்த நிமிஷம் இதை தான் சொல்லுவாங்க. பட் அந்த தியேட்டர் நல்ல ஒரு பேர் கிடைச்சதுக்கப்புறம் சினிமான்னு கூப்பிடும் போது எது இதெல்லாம் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும், நம்ம தியேட்டருக்கும் அங்கே பெரிய திரைக்கும் இல்லை சின்ன திரைக்கும் போகும்போது சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய மொமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்? எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில். நான் முதல் ரெண்டு சீரியல் பண்ணுறப்ப எனக்கு இந்த இத்தனோண்டு ஃப்ரேம்குள்ளே நடிக்க வரல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ப்ராடாக ஏதோ பண்ணுவேன், டைரக்டர் அங்கேயும் கத்துவாரு என்னமா பண்ற ஃப்ரேம் இத்தினோடு தான் இருக்கு எங்க வெளியில போய் நடிக்கிற அப்படிம்பாரு. ஸோ அது முதல்ல கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ப்ராம்ப்டிங் கேட்டு நடிக்க தெரியாது எனக்கு. இப்போ வரைக்கும் ஸ்கிரிப்ட் பார்ப்பேன், அதை நான் உள்வாங்கிப்பேன், நடிப்பேன். அங்க வந்து நந்தினி பண்றப்பெல்லாம் வந்து நான் நடிக்க ரெடி ஆயிட்டேன், அங்கே எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் இப்படி திரும்பி பாக்குறேன், அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது, நீங்க காதில் வாங்கி பேசணுன்றாங்க, இது எனக்கு சத்தியமா முடியல. சார் நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க சார், நான் படிச்சுட்டு வந்துடுறேன் 5 நிமிஷம். அப்படிலாம் முடியாதுமா, எவ்வளவு நேரம் நீங்க படிச்சு நாங்க எப்ப சீரியல் எடுக்கிறது, நாங்க சொல்றதை கேட்டு சொல்லி ரியாக்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு பதில் சொல்லி அதுக்குள்ள அடுத்த டயலாக நான் காதில் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஒரு 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 காயத்ரியா நானா பண்றது அது இல்ல பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு குட்டி இடம், குட்டி இடம், அது க்ளோஸ் அப்லாம் வச்சா ஒரு மூஞ்சி மட்டும்தான் இருக்கும், அவ்வளவுதான் நடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ப்ராடா பண்ண முடியலையே, என்னோட உண்மையான நடிப்பு அது இல்லையே. இப்போ இப்போ நான் ஒன்று யோசிச்சு வச்சிருப்பேன், இந்த கேரக்டர் இப்படி பண்ணலாம், இப்போ எப்படி எனக்கு இந்த ஜான்சி ராணியில எனக்கு ஒரு ஃபுல் ஒரு ஒரு ஃபுல் லிபர்ட்டியோட பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நான் ஆரம்பத்தில் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு ட்ரமாட்டிக்காக ஒரு 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 சினிமா தன்மையோடு இருக்கும் ஏதாவது பண்ணுறது. அதே மாதிரி எனக்கு இந்த மேக்கப் போட்டு நடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம், மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப்பு இவ்வளோ ஜுவல்லரி போட்டுட்டு அப்பப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டச்சப் கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு பண்ணுறது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜான்சி ராணி விஷயத்தில் நான் அது ரொம்ப நிறைவாக இருந்தது, ஏன்னா எந்த மேக்கப்பும் கிடையாது, நான் போடுற ஒரே மேக்கப் என்னை கருப்பாக்கிக்கிற மேக்கப் தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தலை கலைஞ்சிருச்சுன்னா கூட தொடாதீங்கம்மே, ஏன்னா ஜான்சி ராணி வண்டியில் வந்திருக்கா தலை கலைஞ்சிருக்கும், இவ்வளோ சண்டை நடந்திருக்கு தலை கடைச்சிருக்கும், இதானே இயல்பு. சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது ஃபுல்லாக தலையை வாரிட்டு போனால் சீரியலில் அப்படி இருக்க முடியுதா? ஏன்னா தூங்கி எந்திரிச்சு வரும்போது கூட ஃபுல் மேக்கப்பில் தான் வந்து காஃபி போடணும். எப்படி அது எப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கும்? நம்ம வீட்டில் எப்படி இருப்போம், நம்ம எப்படி வீட்டில் அப்படியே ஃபுல் ப்ளீட்ஸ் பண்ணிட்டு ஃபுல் மேக்கப்பில் தூங்கி எந்திரிக்க மாட்டோம். நான் வந்து ஒரு புரட்சி பண்ணணும்னு நினைப்பேன், மேக்கப் இல்லாமல் நடிங்க பாஸ், அது போதும், நீங்கள் நடிக்கிறத பார்க்க தானே ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ கவனம் எப்படி திரும்ப போகுது, என்னமோ போட்டிருக்கா பாரு, அந்த புடவை எங்கே வாங்கியிருப்பான், அந்த செயின் எங்கே வாங்கியிருப்பான் இருக்கும், நம்ம நடிப்பை கவனிக்கிறாங்கன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த சினி ரொம்ப மேக்கப் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப சாரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா அப்போது உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க, அழகாக காமிச்சிக்கோங்க. இப்போ சீரியலில் வந்து ஒரு கதை ஒரு கதாபாத்திரமா உங்களை மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் லைவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். அது நான் ஆசைப்பட்ட மாதிரியே எதிர்நீச்சல் நடக்குது, எந்த மேக்கப்பும் கிடையாது, டச் அப் கிடையாது, லைனர் கிடையாது, லிப்ஸ்டிக் கிடையாது, எதுவும் கிடையாது, வெத்தல பாக்க தவிர வேற அதுல எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா சொன்னீங்க. மேடை பயணங்களும் திரை பயணங்களும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும், ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் நாங்க. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ, நன்றி. smileytrips.com the domestic and international tour expert.